மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நடிகர் ரஜினிகாந்தின் 70வது பிறந்த நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் அவரது ரசிகர்கள் மற்றும் மக்கள் மன்ற நிர்வாகிகள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். ரஜினிகாந்த் பிறந்த நாளை ஒட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லம் முன்பு நள்ளிரவில் ரசிகர்கள் திரண்டனர். ரஜினியை வாழ்த்தி கோஷமிட்ட ரசிகர்கள் கேக் வெட்டி ரஜினிகாந்தின் பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடினர். ரஜினிகாந்தின் பிறந்த நாளை ஒட்டி மேற்கு மாம்பழம் ஸ்ரீ சங்கர மடத்தின் கோசாலையில் 108 கோ பூஜை நடைபெற்றது. ரஜினி மக்கள் மன்றத்தின் தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் சார்பில் பூஜை நடத்தப்பட்டது. ரஜினிகாந்த் பூரண நலத்துடன் வாழ வழிபாடு நடத்தப்பட்டது. பின்னர் பேசிய ரவிச்சந்திரன், 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கோட்டையில் ரஜினி கொடியேற்றுவார் என கூறினார். மக்கள் தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு, அதனால அவருடைய இந்த வயதில் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக எந்த ஒரு இதில் இந்த வயதில் நம்பி மக்களை நம்பி இறங்குறாரு. அதனால் இந்த 2021 அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறோம். அந்த 2021 கோட்டையில் 2021 கோட்டையில் தலைவர் அமர வைப்போம். அதுக்கு அந்த பிறந்தநாள் வந்து எங்களுக்கு சிறப்பாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினுக்குறோம். இன்றைக்கி வருகிற 2021 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் ரஜினியின் கட்சி வெற்றி பெற வேண்டி தொகுதிக்கு ஒரு தேங்காய் வீதம் மொத்தம் 234 தேங்காய்களை மதுரை திருப்பரங்குன்றம் கோவில் முன்பு உடைத்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து ரஜினி மக்கள் மன்றத்தின் மாவட்ட துணைச் செயலாளர் அழகர்சாமி தலைமையில் கோவிலில் நடைபெற்ற வழிபாடுகளில் கலந்து கொண்ட ரசிகர்கள் சுப்பிரமணிய சுவாமிக்கு எலுமிச்சை வடைகள் உள்ளிட்ட மாலைகளை அணிவித்தனர். சென்னையை அடுத்த திருவற்றியூர் 800 விரைவு சாலையில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் ரஜினிகாந்த் பூரண உடல் நலத்துடன் வாழ வேண்டி ஆயுஷ்மான் யாக பூஜைகள் நடைபெற்றது. இதில் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலில் வெற்றி பெற வேண்டி ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் வழிபாடு செய்தனர். ஸ்ரீரங்கத்தை அடுத்த பிருந்தாவனம் ஸ்ரீ ராகவேந்திரர் கோவிலில் திருச்சி மாவட்ட ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நடிகர் ரஜினிகாந்த் நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். இதைத் தொடர்ந்து ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை ஒட்டி புதுக்கோட்டை அருகே லேனா விளக்கு பகுதியில் உள்ள அகதிகள் முகாமில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் கல்வி உபகரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட அமைப்பாளர் கே முருகுபாண்டியன் இலவச புத்தகம் உள்ளிட்ட 10 பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார். மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.